அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசுரிமை சட்டத்தை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். வாரிசுரிமை சட்டம்ங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். கணவனுக்கு எவ்வளோ, மனைவிக்கு எவ்வளோ, ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ, பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ, பாப்பாவுக்கு எவ்வளோ, உமாவுக்கு எவ்வளோ, அண்ணன் தம்பி கிடைக்குமா கிடைக்காதான், இவ்வளோ தான் வாரிசுரிமைங்கிறது. பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது உள்ளக்க தான் சுற்றி சுற்றிட்டு வரப்போகுது. அப்போ இதில் வந்து நம்ம இந்த எதனால் நமக்கு சிரமமாக தெரியுதுன்னு சொன்னால், பலவிதமான வகையில் அந்த வாரிசுகள் அமைஞ்சிருப்பாங்க. அந்த கணக்கு பார்க்குற விஷயத்துக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். அந்த பயிற்சியில் தான் அந்த வாரிசுரிமை சட்டம் வந்து உங்களுக்கு தெளிவாகும். ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டு காட்டிட்டோம் சென்ற வாரம், அதே கணக்கு இந்த வாரம் பார்ப்போம். சென்ற வாரம் போட்ட கணக்கு என்ன செய்கிறோம், ஒரு கணக்கு போட்டோம், இந்த வாரம் என்ன செய்கிறோம்னு கேட்டால், சென்ற வாரம் வந்து இதே கணக்கு, இந்த காட்டுற கணக்கை பாருங்கள். இந்த கணக்கில் மனைவிங்கிற இடத்துல கணவன் இருந்தாங்க. சென்ற வாரம் உங்களுக்கு போட்டு காட்டின கணக்கில் வந்து இந்த மனைவிங்கிற இடத்துல கணவன் போட்டிருந்தோம். மகன்கிற இடத்துல வந்து ஒரு மகன் போட்டிருந்தோம், இப்போ ரெண்டு மகன் ஆக்கியிருக்கிறோம். இதே தான் கொஞ்சம் சேஞ்சு பண்ணுறோம். இப்படி சேஞ்சு பண்ணுனா இப்போ கணக்கு மாறும். எப்படி மாறும், கணவனுக்கு நாலில் ஒன்று போட்டோம்ல, இப்போ மனைவிக்கு நாலில் ஒன்று கிடையாது, எட்டில் ஒன்று தான். ஏன், அவன் கணவனுக்கு பிள்ளை இருக்கிறாங்க. கணவனுக்கு பிள்ளை இல்லாட்டி நாலில் ஒன்று கிடைக்கும். கணவனுக்கு பிள்ளை இருந்தால் அப்போ கணவன் சொத்துலேருந்து மனைவிக்கு எவ்வளோ கிடைக்கும், எட்டில் ஒன்று கிடைக்கும். இந்த எட்டில் ஒன்று தான் போட்டுட்டோம். அப்புறம் தாய்க்கு ஆறில் ஒன்று தான், அது மாறாது. தந்தைக்கு இந்த இந்த இடத்துல ஆறில் ஒன்று தான், பிள்ளைகள்லாம் இருக்கிறதுனால ஆறில் ஒன்று தான். இப்போ இந்த இதுக்குள்ளே பங்கு வச்சு கொடுக்கணும். அதாவது அந்த சொத்தை வந்து எட்டில் ஒன்றும் கொடுக்கணும், ஆறில் ஒன்றும் எடுக்கணும். எடுக்கிறதா இருந்தால் வெறும் எட்டு பங்கு வச்சோம்னா எட்டில் ஒன்று கொடுத்துட முடியும், ஆறில் ஒன்று கொடுக்க முடியாது. ஆறு பங்கு வச்சோம்னா ஆறில் ஒன்று கொடுக்கலாம், எட்டில் ஒன்று கொடுக்க முடியாது. ரெண்டையுமே கொடுக்கணும். அப்படின்னா எத்தனை துண்டு ஆக்கணும் என்று கேட்டால், இந்த எட்டுக்கும் ஆறுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று பார்க்கணும். இந்த எட்டில் ஒன்றுங்கிறதுல எட்டு இருக்குல்ல, அதுவும் ஆறில் ஒன்றுங்கிறதுல ஆறு இருக்குல்ல, அதுக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன. தொடர்புன்னு சொன்னால், இந்த இரண்டையும் ஏதாச்சும் ஒரு நம்பர் மீதமில்லாமல் வகுக்குமா, அதான் அது ஒரு தொடர்பு. இப்போ ஆறு என்பதை வந்து ரெண்டு வகுக்கும், இரு மூணு ஆறு, அதே மாதிரி மூ இரண்டு ஆறு. நான் எட்டு என்பதை நாலு வகுக்கும், நாலு இரண்டு எட்டு. அப்போ எட்டில் ரெண்டு ரெண்டாக நாலு இருக்கிறது, ஆறில் ரெண்டு ரெண்டாக மூணு இருக்குது. அப்போ இரு நம்பர்களுமே ரெண்டால் வகுப்படுது மீதம் இல்லாமல். இந்த உறவு இருக்கிறதுனால என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த எட்டையும் ஆறுக்கும் ஒரு பொதுவான ஒரு நம்பரை எடுக்கணும். எப்படி எடுக்கணுமாக இருந்தால், எட்டில் பாதி நாலு இருக்குல்ல, நாலை எடுத்து இந்த ஆறில் பிரிக்கிறங்க. அப்போ நாலாயிரம் இருபத்தி நாலு ஆக்கணும். அல்லது ஆறில் பாதி மூணு, அதை எட்டில் பிரிக்கிறங்க இருபத்தி நாலு, என்ன ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். அப்போ வந்து இந்த இந்த பங்கை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால், சொத்தை வந்து பன்னெண்டு பங்காக வச்சு கொடுக்க இயலாது. கணவன் இருக்கும்போது பன்னெண்டு பங்காக வச்சோம். இப்போ மனைவி கணவன் இறந்து மனைவிக்கு கொடுக்குற நேரத்தில் வரும்போது இருபத்தி நாலு பங்கு வச்சா தான் உங்களுக்கு இதை கொடுக்க முடியும். இருபத்தி நாலு பங்கா என்ன செய்யுது, மொத்த சொத்தை வைக்கணும். அப்போ இருபத்தி நாலு பங்கு வச்சு என்ன செய்யணும், மனைவிக்கு எட்டில் ஒன்று, எட்டில் ஒன்று எவ்வளோ, இருபத்தி நாலில் மூணு, இருபத்தி நாலு பங்கு மேலே வச்சுருக்கணும். மேலே வச்சது இருபத்தி நாலு பங்கு, இதில் எட்டில் ஒன்று, எட்டில் ஒன்றுங்கிற என்ன, இந்த மூணு போட்டிருக்கோம்ல, இது மனைவிக்கு மூணு. ஆறில் ஒன்றுங்கிறது எவ்வளவு, நாலு, ஏன்னா ஆறுனாங்க இருபத்தி நாலு பங்கு, இருபத்தி நாலு பங்கு வச்சுருக்குறோம். அதை வந்து ஆறு பங்கு வைக்கணும். ஆறு பங்கு வச்சு ஒரு பங்கு எடுத்தோம்னா ஒரு நாலு. அது மாதிரி தாய்க்கு தந்தைக்கு நாலு. இது முதல் கணக்கில் ரெண்டுன்னு போட்டிருந்தோம் பன்னெண்டில் வச்சதுனால. இப்போ இருபத்தி நாலு பங்கு ஆக்கிட்டதுனால இருபத்தி நாலில் வந்து மனைவிக்கு இருபத்தி நாலில் மூணு, தாய்க்கு இருபத்தி நாலில் நாலு, தகப்பனுக்கு இருபத்தி நாலில் நாலு. இப்போ மகன் மகளுக்கு நம்ம என்ன மீதிலாம், மீதி எவ்வளோ பேர் இருக்குது, பதினொன்று போனால் பதிமூணு இருக்கும். இப்போ நாலு மூணு ஒரு நாலு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்று, பதினொன்று போச்சுன்னா மேலே இருபத்தி நாலு பங்கு தானே வச்சுருக்குறோம்.
பதினொன்று போச்சுன்னா 13 பங்கு இருக்கு மிச்சம். இந்த 13 இவங்களுக்கு கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? மீதி உள்ள 13 இரு ஆம்பளை பிள்ளைகளுக்கும் இரு பொம்பளை பிள்ளைகளுக்குமாக கொடுக்க வேண்டும். அப்போ இரு ஆம்பளை பிள்ளைங்கிறது மார்க்கத்தில் வந்து 4 பேர்னு கணக்கு, இரு பொம்பளை பிள்ளைங்கிறது 2 கணக்கு, 6. இப்போ 2 ஆம்பளை பிள்ளைங்கிறது ஒரு 4 டபுள் ஆகிக்கிருங்க, 2 பொம்பளை பிள்ளைங்கிறது சிங்கிளாக வச்சுக்கிடுவோம். அப்போ மொத்தம் 4 2 6 பேர் இப்போ இருக்கிறாங்க. தலை வந்து 4 தான் இருக்குது, ஆனால் கணக்கில் 6 பேருடைய கணக்கில் வர்றாங்க. ஒரு ஆம்பளை வந்து 2 பெண்ணுடைய பங்கு கிடைக்கிறதுனால இப்போ 6 வச்சு, அப்போ 6 பங்கு வைக்கணும். 13 6 பங்கு வைக்க முடியுமா? இருக்கிறது 13 இருக்க மிச்சம் அந்த வாரிசு கொடுத்தது போக மிச்சமாக இருந்தது 13. இந்த 13 6 வகை 12 அரைஞ்சுன்னு வைங்களேன், ஈஸியாக போயிடும் கணக்கு, வேறு ஒன்றும் செய்ய வேண்டியில்லை. 12 மிச்சம் இருந்துச்சின்னு சொன்னால் ஆளுக்கு 2, அது ஆம்பளைக்கு 4, 2 ஆம்பளைக்கு 8 போயிடும், 2 பொம்பளைக்கு 4 போயிடும், 12 முடிஞ்சு போயிருங்கண்ணா. இப்போ என்னென்னு கேட்டால் ஒன்று கூடுதலாக இப்போ மிச்சமாக இருக்குது, 13 இருக்குது. இந்த 13 வந்து என்ன செய்ய முடியாது? 6 பேருக்கு பங்கு வச்சு கொடுக்க முடியாது. இந்தாங்க 13 எடுத்துக்கிறங்க, நீங்களாக பிரிச்சுக்கிறீங்கண்ணா, அது ஒரு கணக்கு, எங்களுக்குள்ளே தனித்தனியாகி தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும்? அவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி நம்பரை அதிகப்படுத்தணும். 13 கொடுக்க முடியலை இல்லை. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ எத்தனை பேர் கொடுக்க வேண்டியிருக்கு பஞ்சாயத்து? பஞ்சாயத்து எத்தனை பேருக்கு? 6 பேர். இதுதான் கணக்கு. இந்த 6 பேர் வர்றாங்க, 6 வர்றாங்கல்ல, அதாவது மகன் வந்து 2னா 4, மகள் 2னா 2, மொத்தம் 6 பேர் இருக்கு. 6 பேருக்கு இதை கொடுக்க முடியல. அப்படின்னா இந்த 6 24 பிரிக்கிறணும். இந்த மேலே உள்ள 24 இருக்குல்ல, 24 கொடுத்தா கொடுக்க முடியாது. அப்போ 24 கொடுக்க முடியல, என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம வந்து 6 கொண்டு பெருக்கணும். 6 கொண்டு என்ன செய்யணும்? பெருக்கணும். பெருக்கினா எவ்வளோ வரும்? 6 2 12 6 4 24 144 வருமா? 24 எவ்வளோ வருது? 144? ஆமாம், 144 வருது. அப்போ இது 24 பங்காக வச்சு இதை கொடுக்க முடியல, நம்ம கணக்கு நேர் பண்ண முடியலை. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? எதனால் நேர் பண்ண முடியலை? இந்த 6 பேருக்கு கொடுக்கறதுனால நேர் பண்ண முடியலை. அப்போ இந்த 6 பேர் யாருனால பஞ்சாயத்து வருதோ அந்த நம்பரை எடுத்து அந்த 24 பெருக்கி விட்டுறணும். பெருக்கினா என்ன ஆயிரும்? மொத்த சொத்தை 144 பங்காக வைக்கணும். மொத்த சொத்தை எவ்வளோ வைக்கணும்? 144 பங்கு வச்சா தான் இந்த கணக்கு இப்படி கொடுக்க முடியும். மகன் மகளுக்கெல்லாம் பஞ்சாயத்துலாம் கொடுத்துட முடியும். அப்படி வச்சுட்டு போது இப்போ 6 மடங்காக பெருக்கியிருக்கோம்ல மொத்தத்தை 6 பெருக்கினீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கிடைச்சது இப்போ 6 பெருக்கணும். இந்த 3 கிடைச்சி பாருங்க, 3 கிடைச்சவனுக்கு 3 கொடுக்க முடியாது. 24 தான் நீங்கள் 3 கொடுத்தீங்க, 144 ஆக்கும்போது 3 கொடுக்க முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? இந்த 3 இந்த 6 பெருக்கி என்ன செய்யணும்? 3 6 18 கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? மனைவிக்கு 144 பங்கு வச்சு 18 என்ன செய்யணும்? கொடுக்கணும். 18 கொடுத்தால் அது 8 1 18 கொடுத்தா தான் 144 8 1 வரும். இவங்க 8 வாங்கியிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணணும்? 8 6 பெருக்கணும். 8 6 48 ஆக்க 4 வாங்கியிருக்காங்க, 4 தானே, 4 வாங்கியிருக்காங்க, 4 6 24 24 கொடுத்துடணும். யாருக்கு? தாய்க்கு 24 ஆக்கிடணும். தகப்பன் 4 வாங்கியிருக்கிறாரு, 4 வந்து எதில் வாங்கினார்? 24 வாங்கினார். இப்போ வந்து 6 மடங்காக பெருக்கி விட்டோம்ல, அப்போ இவருக்கு 4 6 24 இவர் கிடைச்சது 24. இப்போ என்னவாச்சு? இது ரெண்டையும் இப்போ கூட்டுங்க, என்ன வருது? கூட்டினீங்க என்று சொன்னால் மூணையும் கூட்டி பாருங்க, 24 24 48 18 66 எவ்வளோ ஆச்சு? 66 வருது மொத்தமே. 66 போனால் மீதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதாவது 24 ஒரு 24 48 ஒரு 18 56 66 66 ஆயிடுச்சு. 66 போக மிச்சம் எவ்வளோ இருக்குது? 144 எவ்வளோ இருக்கு? 78 மீதம் இருக்குது. 78 மிச்சம் இருக்குது. மிச்சம் எவ்வளோ இருக்குது? இந்த 78 வந்து என்ன செய்யணும்? இவங்களுக்கு இப்போ கொடுக்கணும். இப்போ 13 கொடுக்க முடியலை இல்லை, 13 இருக்கும்போது கொடுக்க முடியலை. இப்போ 144 ஆக்கும் பொழுது இந்த ஆம்பளை புள்ள பொம்பளை பிள்ளைக்கு ஒதுங்குற பங்கு 78 ஆகிடுது. 78 ஆச்சு என்று சொன்னால்
ஒவ்வொரு ஆளுக்கு அந்த மகளுக்கு வந்து 13 13 போடுங்க, மகனுக்கு வந்து 26 26 போடுங்க. உதாரணமாக 26 ஒரு மகனுக்கு ப்ளஸ்ஸு, இன்னொரு 26 இன்னொரு மகனுக்கு ப்ளஸ்ஸு, இன்னொரு 13 ஒரு மகளுக்கு ப்ளஸ்ஸு, இன்னொரு 13 ஒரு மகளுக்கு ப்ளஸ் போட்டிங்கன்னா மொத்தம் எவ்வளோ ஆகுது? 78 ஆகிடுச்சா? 78 ஆகி போச்சு. இப்போ கொடுத்துட்டோம். அதாவது இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த என்ன செஞ்சிட்டோம், அதாவது இப்படி வச்சுக்கணும், சரியா மாறிக்கிச்சு இந்த இருக்குது. இப்போ அப்போ 13 13 என்பதை என்ன செஞ்சிடும்னு கேட்டால், 13 இடத்துல வந்து அது மாறி 78 ஆக வந்துருச்சு. 13 என்னாச்சு? 78 ஆகிடுச்சு. இந்த 78 பங்கு இப்போ என்ன செய்ய ஈஸியாக கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்குறேன்னு கேட்டால், போட்டு கணக்கெலாம் இப்போ பெரிய நுணுக்கமெல்லாம் தெரிய வேண்டியதில்லை. இந்த 13 தானே வந்துச்சு, இந்த 13 தானே இப்போ ஒதுங்கின தொகை, அந்த தொகை தான் ஒரு பங்குன்னு வச்சுக்கிருங்க. ஆம்பளைக்கு இந்த 13 டபுள் ஆக்கிருங்க, 26 ஆக்கிருங்க. பொம்பளைக்கு 13 13 போடுங்க, டோட்டல் இட்டாலி ஆயிரும். இப்போ வகுத்துக்கெலாம் நீங்கள் இருக்க தேவையில்லை. இவங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது அதாவது மொத்தம் 78 ஒதுங்கிருச்சு, மொத்த பங்கு எவ்வளோ? 78 வருது. அதாவது 18 24 24 போக மீதி இருந்தது 66 66 போ 66 டோட்டல் 66. அந்த டோட்டலை 144 கழிச்சிங்கன்னு சொன்னால் மீதி வந்து 78 இருக்குது. இந்த 78 இவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் என்று கேட்டால், பெரிய சிரமம்லாம் பட தேவையில்லை. நம்ம 13 ஏற்கனவே ஒரு பங்கு கிடைச்சில, அதைத்தானே இப்போ 6 பெருக்கி டபுள் ஆகி போயிட்டுருக்கு, 6 ஆகியிருக்கு. அதனால் என்ன செய்யுங்கன்று கேட்டால், இந்த 13 தான் ஒரு ஆளுக்குரிய பங்குன்னு வச்சுக்கிடுங்க. 78 ஒடியாந்துடும். இந்த 13 ஒரு ஆளுக்கு உள்ளது. அப்போ ஆம்பளை டபுளாக கணக்கு பண்ணோம்ல, ஆம்பளை என்ன செய்யணும்? 13 26 ஆக்கிடுங்க, சரியா? ஒரு ஆம்பளைக்கு, ரெண்டு ஆம்பளைக்கு இன்னொரு 26, மகளுக்கு ஒரு 13, இன்னொரு மகளுக்கு ஒரு 13. எவ்வளோ இருக்கிறாங்க? ரெண்டு ஆம்பளை இருக்கிறாங்க, ரெண்டு பொம்பளை இருக்கிறாங்கல்ல. இப்படி சேர்த்திங்கன்னா 26 26 13 13 78 இந்த டோட்டல் சரியாக வந்துடுச்சு, யாருக்கும் கொசுறு இல்லாமல். அப்போ 144 பங்கு வச்சு எப்படி கொடுக்கணும்னு கேட்டால், இப்படி கொடுக்குறதா இருந்தால் இதெல்லாம் இப்போ அழிச்சு விட்டு என்ன செய்யணும், 26 26 13 13 இதான் கணக்கு. கணக்கு என்னது? மொத்த கணக்கு எடுத்திங்கன்னா இவ்வளோ தான் கணக்கு. அதாவது 144 பங்கு வச்சு மனைவிக்கு 18, தாய்க்கு 24, தந்தைக்கு 24, ஒவ்வொரு மகனுக்கும் 26 26, ஒவ்வொரு மகளுக்கும் 13 13, இது எல்லாத்தையும் கூட்டினா 144 வந்துடும். இதெல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா நீங்களே கால் போட்டு வச்சு கூட்டி பாருங்கள், 144 வந்துடும். அப்போ 144 தான் மேலே போட்ட பங்கு, 144 பங்கு தானே போட்டோம் நம்ம. அப்போ 144 பங்காக வைத்து இந்த மாதிரி பிரித்து கொடுத்தா கணக்கு நேராயிரும். அப்போ இதில் பணமாக செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எங்கள்கிட்ட வந்து 8 லட்சம் ரூபா பணம் இருக்குது, அதை எப்படி பிரிக்கிறேன்னு உங்களுக்கு கேட்பாங்க. அப்படி கேட்டால் அவங்களா பிரிச்சுக்கிட்டா பிரிச்சுக்கிடுவாங்க. ஏதாவது கணக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு போய் என்ன செய்வாங்க, ஆடிட்டரை பார்த்து பிடிச்சி போயிடுவாங்க. இல்லை நீங்களே அதை ஏதாவது பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த 8 லட்சம் ரூபாயை இந்த 144 என்ன செய்யுங்க, வகுத்துருங்க. 8 லட்சம் ரூபா அவர்கிட்ட மொத்த இருப்பு 8 லட்சம், 8 கோடி ஏதோ வச்சுக்கிறோங்க, 80 கோடி கூட வச்சுக்கிறோங்க. எவ்வளோ தொகை இருக்குது அந்த தொகையை, அதை 8 லட்சத்தை 148 லட்சம் வச்சுக்கணும் இப்போதைக்கு. அந்த மூத்தா போனவர் விட்டுட்டு போன தொகை எவ்வளவு, காசு பணம் நகை வீடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 8 லட்சம் ரூபா விட்டுட்டு போயிருக்கார். அந்த 8 லட்சத்தை பிரித்து கொடுக்கணுமாக இருந்தால் இந்த 24 எப்படி கொடுக்குறது, 18 எப்படி கொடுக்குறதுன்னு குழப்பம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த 8 லட்சம்ங்கிற அந்த நம்பரை 144 வகுத்துருங்க. 144 வகுத்தால் அது ஒரு தொகை வரும், அதுதான் ஒரு பங்கு. 8 லட்சத்தை வந்து 144 வகுத்தால் எவ்வளோ வருமோ அது ஒரு பங்கு. இப்போ இவர் 18 கொடுக்கணும் இல்லையா, 18 கொடுக்குறவருக்கு அந்த ஒரு பங்கு இருக்குல்ல, அதை 18 பெருக்கிருங்க. இதை 24 அந்த பங்கை பெருக்குங்க, இவருக்கு 24 பெருக்குங்க, இவருக்கு 26 பெருக்குங்க, இவருக்கு 26 பெருக்குங்க, இவருக்கு 13 பெருக்குங்க. டோட்டலாக கொடுங்க, 8 லட்சம் வந்துடும். ரூபாயை வச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆக்குனீங்கன்னா 8 லட்சம் தானே வச்சுட்டு போனார், 8 லட்சம் நேராக ஒடியாந்துடும். அதாவது இப்போ 8 லட்சத்தை வந்து 144 பெருக்கினால் அது ஒரு ஃபிகர் வரும்ல, பெருக்கி காட்டுவோம் இல்லாட்டி.
பெருக்கி வேண்டால் காட்டுவோம், கால்குலேட்டர்னா காட்டுவோம். இந்த இருக்கு 800,000 சரியா, 800,000 வந்துருச்சு. இப்போ 800,000 என்ன செய்யணும், 144 வகுக்கணும். 144 வகுத்தியல் என்று சொன்னால் ஒரு பங்கு என்பது 5,000 வருது. இப்போ இந்த 18 பெருக்கு விட்டியல்னா அவருக்குரிய பங்கு அவருக்கு போயிடும். இப்போ இது இந்த இருக்குல்ல இந்த தொகை அப்படியே நம்ம 18 பெருக்குவோம். யாருக்கு, மனைவிக்கு 18 பெருக்குனீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 100,000 கிடைக்குது. 8,000,000 கரெக்டாக வந்துருச்சுல, 8,000,000 தான் கிடைக்கணும். 800,000 தானே இருந்தது, 1,00,000 ரவுண்டாக வந்துருச்சா இல்லையா, 800,000 அழகாக ஒடியாந்து போச்சு. இப்படி ஒன்று கரெக்டாக வந்துடும். இந்த கால்குலேட்டர் வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், நீங்கள் கணக்கு பார்க்குற விதம் என்னவென்று சொன்னால், இந்த தொகை 144 கொடுத்தோன்னா மக்கள் பங்கு வைக்க மாட்டாங்க, தெரியாது. 144 பங்கு இப்படி பிரிச்சுக்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ரூபாயில் சொன்னால் பிரிச்சுட்டு போயிடுவான். அப்போ என்ன பண்ணணும், சரிப்பா எவ்வளோ ரூபா வச்சுட்டு போயிருக்கான் அதையும் சொல்லு, 80,00,000 இருக்குது, 18,00,000 இருக்குது, 57,000 இருக்குன்னு எவ்வளோ சொல்லட்டும், கொசுரா கூட சொல்லட்டும். சொன்னார்கள் சொன்னால் அந்த தொகையை இந்த 144 கொண்டு வகுக்கணும். லாஸ்ட்டு பங்கு அதானே வச்சுருக்குறோம், வகுத்து அந்த ஒரு பங்கு எவ்வளோன்னு ஆயிடுச்சு. அந்த ஒரு பங்கை அவரவருக்கு தகுந்த மாதிரி பெருக்கி கொடுத்த, அந்த ஒரு பங்கு வந்து 5 ரூபான்னு வச்சுக்கிட்டா இந்த 18 அஞ்சை பெருக்கி இவருக்கு கொடுத்துருங்க. இப்போ 24 அந்த அஞ்சை பெருக்கி இவருக்கு கொடுத்துருங்க, ஒரு 5 வச்சுக்கிட்டா 24 அஞ்சு 26 பெருக்கி ஆம்பளை பிள்ளைக்கு கொடுத்துருங்க, 13 பெருக்கு பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துருங்க. அவர் என்ன வச்சுட்டு போனாலும் அது உடையாந்துடும், சரியா. இது ரூபாயாக சொல்லி வரும் பொழுது இப்படி வந்து என்ன செய்யும், அந்த கணக்கு வரும். இதே கணக்கை நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், இதே கணக்கு என்ன செய்யலாம்னா அவர் சேஞ்ச் பண்ணலாம் எப்படின்னு கேட்டால், இதே மனைவியை வச்சுக்கிடுவோம், வந்து தாய் தந்தையும் வச்சுக்கிடுவோம், மகனை வந்து எடுத்துருவோம். இப்போ மகனை எடுத்துடுறோம், ஒரு மகள்ன்ட்டு வச்சுக்கிறோம். இப்போ இவ்வளோ தான் இருக்கிறாங்க வாரிசியார், அதாவது இறந்து போனது ஆம்பளை. இந்த கீழே உள்ள நம்பர்லாம் கணக்கில் பண்ணாது, புதுசாக போட போகிறோம், இது மட்டும் வச்சுக்கோங்க. இறந்து போனது ஆம்பளை, ஆம்பளைக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு தாய் இருக்கிறாங்க, ஒரு தந்தை இருக்கிறாங்க, ஒரு மகள் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டால் மனைவிக்கு என்ன கொடுக்கணும், அது மாறாது, 8,000,000 கொடுத்தாச்சு. என்ன புள்ள இருக்கிறதுனால தாய்க்கு எவ்வளவு, 6,000,000, அது மாறாது. தந்தையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன செய்யும்னு கேட்டால், இங்கே வந்து ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை பிள்ளை இருந்தால் மிச்சத்தை எடுத்துக்கிடுவாங்க, மிச்சம் வருமே. அப்போ இவருக்கு என்ன வரும்னு கேட்டால், 6,000,000 ப்ளஸ்ஸு மிச்சம், மிச்சமாக அவருக்கு வரும், தனியாக வச்சுக்கிருங்க. மகளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு மகளுக்கு பாதி கிடைக்கும், உங்களுக்கு பங்கு போடணும். இப்போ ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பங்குன்னு போடக்கூடாது, மிச்சத்தை எடுத்துக்கிடுவாங்க. ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் கலந்துருந்தாங்கன்னு சொன்னால் ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 அப்படி பிரிச்சுக்கிடுவாங்க. இப்போ ஆம்பளை பிள்ளை இல்லை, மகள் தான் இருக்குது. ஒரு மகளுக்கு சட்டப்படி எவ்வளோ கிடைக்கணும், பாதி கிடைக்கணும். அப்போ பாதி கிடைப்பதாக இருந்தால் இப்போ என்ன செய்யணும், பாதியே போடுங்க. ஒரு மகளுக்கு பாதி கிடைக்கணுமா இருந்தால் இதான பாதி, இது பாதி, இந்த மாதிரி பாதி கிடைச்சிருச்சு மகளுக்கு. இந்த மகளுக்கு பாதி, அப்போ மகளுக்கு பாதி 2/1 இப்படி கிடைக்குது. இப்போ இதை பங்கு வச்சு கொடுக்கணும். இப்போ என்ன செய்யணும், மனைவிக்கு 8,000,000 கொடுக்கணும், தாய்க்கு 6,000,000 கொடுக்கணும், தந்தைக்கு வந்து 6,000,000 கொடுத்துட்டு இந்த மிச்சத்தை அவன் எடுத்துக்கிடுவார். அப்புறம் வந்து மகளுக்கு என்ன கிடைக்குது, பாதி கிடைக்குது. இப்போ இவ்வளவும் பங்கு வைக்கணும், பங்கு வைக்கணுமா இருந்தால் நமக்கு வந்து இந்த 2 இருக்குல்ல, 2/1 இதை கணக்கில் எடுக்க வேண்டாம். ஏன்னு கேட்டால் இந்த 2 வந்து 6 நுழைஞ்சிடும், 2 6 சொல்லி 8 நுழைஞ்சிடும், அதை விட்டுருங்க. இதே கணக்கு 24 வச்சாலே போதும், அதே கணக்கு இப்படியே வச்சிடலாம். இப்போ பங்கு எவ்வளவு, 24 வச்சோம்னு சொன்னால் எல்லாருக்கும் அதே மாதிரி கொடுக்க முடியும். இப்படி 24 வந்து 8/1 கரெக்டாக இருக்கா, இவங்களுக்கு 4 கரெக்டாக இருக்கா, இவங்களுக்கு 4 6 24 கரெக்டாக இருக்குது. இதில் வந்து பாதி கொடுக்கணும். இப்போ என்ன செய்யணும், 12 கொடுக்கணும். இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும், மகளுக்கு ஒரு மகள் இருந்தால் பங்கு எவ்வளவு, ஒரு மகள் இருந்தால் சரி பாதி. மொத்த சொத்து 24 ஆக்கியிருக்கிறோம், 24 ஆக்கும் பொழுது அவங்களுக்கு பாதி மகளுக்கு போயிடும். அப்போ மீதி பாதியை தான் என்ன செய்யணும், இவங்க எடுத்துக்கிடுவாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டால், 3 × 3 = 7, 7 × 4 = 11, 11 × 12 = 23, சரியா, 23 வருதுல்ல, 12 மகளுக்கு, 12 தந்தைக்கு, 4 தாய்க்கு, ஒரு 4 மனைவிக்கு, ஒரு 3, 24
அப்போ 12 நாளும் 16 நாளும் 23 23 இப்படி ரிவர்ஸில் கூப்பிட்டு போனீங்கன்னா 23 டோட்டல் எவ்வளோ வருது 23 வருதா. அப்படி வந்தால் மீதம் உள்ளதை 6 ஒன்று எடுத்துக்கிடுவார் தந்தை, ப்ளஸ் மிச்சம் எடுத்துக்கிடுவார் ஆம்பளை பிள்ளை இல்லாதனால. ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் மிச்சம் இவருக்கெல்லாம் வராது, இந்த 6 ஒன்று வாங்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ அந்த இறந்து போனவருக்கு வந்து மகள் தான் இருக்கே தவிர மகன் இல்லை, அதனால் என்ன செய்வார், இந்த தந்தை கிடைக்கிறது வந்து 4 மட்டும் கிடைக்காது, 4 மிச்சம் உள்ளது என்ன செய்யும், மிச்சம் உள்ளது ப்ளஸ் 1 சேர்ந்துக்கிறப்ப ப்ளஸ் 1 கிடைச்சிருப்பேன், 5000 இருக்குது இவருக்கு, 1000 இப்போ பாருங்கள், 24000, அதாவது 3 7 7 × 12 12 × 12 24. அப்போ 24 பங்காக வச்சு மேற்கொண்டது பெருசாக குடிச்சு முந்தி அப்படின்னா வராது, 24 கதை முடிஞ்சது, 144 போக தேவைப்படாது. இந்த கணக்கு இப்படி கொடுத்தீங்க, இப்படி தான் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை. அதாவது மொத்த பங்கு 24 வைங்க, 8 மனைவிக்கு கொடுத்துருங்க 3, 6 தாய் கொடுத்துருங்க 4, அதே மாதிரி 6 தந்தையை கொடுத்துருங்க, மிச்சம் இருந்தால் அதையும் அவருக்கு கொடுத்துருங்க, மிச்சம் இருந்து போயிட்டு பேசல வரணும். மகளுக்கு என்ன செய்யணும், 2 1 2 1 பாதி கொடுக்கணும். அப்போ 12 கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுத்து பார்த்தோன்னா மொத்தம் 23 பங்கு வருதா, ப்ளஸ் 1 யாருக்கு, தந்தைக்கு சேர்ந்துக்கிறோம். அப்போ 3 4 5 12 இது 4 என்னவாயிரும், 5 ஆகிக்கிறது இப்போ 3 4 5. அப்போ 3 4 5 12 24 பங்கு வச்சு 12 பங்கை மகளுக்கு கொடுத்துட்டு பாதிய தகப்பனுக்கு 24 5 கொடுத்துட்டு அந்த தாய்க்கு வந்து 24 4 கொடுத்துட்டு மனைவிக்கு வந்து இறந்தவருடைய மனைவிக்கு 24 ஒரு 3 கொடுத்துட வேண்டியது. இதோட கணக்கு நேரம் 24 பங்கு முடிஞ்சு விட்டது. இப்போ என்ன செய்கிறாங்க, ரூபாயா வாக்கணும்னு செய்கிறாங்க, ரூபாயா 1 லட்சம் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த 1 லட்சத்தை 24 வகுத்துருங்க, 24 தானே மேலே உள்ள பங்கு, அந்த 1 லட்சத்தை என்ன செய்யணும், 1 லட்சத்தை விட்டுட்டு போயிருந்தாருன்னு சொன்னால் 1 லட்சத்தை வகுத்துருங்க, 9 லட்சம் விட்டுட்டு போனாருன்னு சொன்னால் அந்த 9 லட்சத்தை 24 கொண்டு வகுத்துற வேண்டியது, வகுத்தால் அது ஒரு பங்கு வரும். அந்த பங்கை எடுத்துக்கொண்டு இந்த இவங்களுக்கு கிடைச்ச பங்கு இருக்குல்ல ஒவ்வொருத்தருடைய பங்கு, இதில் பிரிக்கிற வேண்டியது. அதாவது இந்த 3 3 3 3 வந்து அதில் இந்த ஈவு ஒருமுல வகுக்கிறோம்ல அதில் பெருக்கணும், 4 பெருக்கணும், 5 பெருக்கணும், 12 பெருக்கணும்னா டோட்டல் பண்ணிங்கன்னா 9 லட்சம்னா 9 லட்சம் முடிஞ்சிடும், 8 லட்சம்னா 8 லட்சம் முடிஞ்சிடும், ஃபினிஷ் ஆகி போயிடும். சில நேரத்தில் இந்த கொசுறு வரும், இந்த ரூபாயில் பங்கு வைக்க முடியாமல் இருக்கும் பொழுது 9999 ரூபா 30 பைசா அப்படி வரும்ல, அந்த கொசுறு வேண்டாம், 1 ரூபாயில் தான் பஞ்சாயத்து உரிமை தவிர அந்த ரூபாயெல்லாம் அழகாக என்ன செஞ்சுறேன், பங்கு வச்சு கொடுத்துட முடியும். இப்படி வந்து செய்கிறது ஒரு கணக்கு முறைகளை மாற்றி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இதே கணக்கை எடுத்துக்கணும், இது ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், நிறைய மாற்றங்கள் செய்யலாம். இந்த கணக்குப்படி இப்போ வந்து தாய் இல்லை, இப்போ தாய் கிடையாது, இறந்து போனாலும் யாரும் இல்லை, தாய் இல்லை, இப்படி தான் இருக்கிறாங்க, தாய் கிடையாது, மனைவி தந்தை ஒரு மகள் இருக்காங்க. இப்போ மகளுக்கு என்ன பங்கு வரும், மகளுக்கு வந்து பாதி வந்துடும்ல, மகளுக்கு பாதி, சரி மகளுக்கு பாதி, அதாவது இவ்வளோ தான் மொத்தம் இருக்கிறாங்க, இருந்தால் மனைவிக்கு எவ்வளவு, 8 1, தந்தைக்கு வந்து 6 1 ப்ளஸ் மிச்சத்தையும் எடுத்துக்கிடுவார் அவர், மகளுக்கு பாதி. அப்போ என்ன செய்யணும், அதை 24 தான் தேவைப்படும், 24 பங்கை வச்சு மனைவிக்கு எவ்வளவு, 3 3 24, தந்தைக்கு எவ்வளவு, 6 4 24 4, தந்தைக்கு என்னது அவருக்கு ஒரு 4 போட்டுருவோம், மகளுக்கு எவ்வளவு, 12 போட்டுருவோம். 12 போட்டோம்னா 12 4 16 19, இன்னும் 5 இருக்குது, இவர் எடுத்துக்கிற ஆம்பளை பிள்ளை இல்லாதனால என்ன செய்யுங்க, 4 + 5 9 எடுத்துக்கிறார் இவர், தகப்பனார் என்ன செய்வார், 6 1 எடுப்பா, 6 1 என் கொடுக்குறோம்னு கேட்டால் சில இடத்துல குறைஞ்சி போயிடும் அவருக்கு தாயோட, அதுக்காண்டி 6 1 கொடுத்துட்டு மிச்சதையும் எடுப்பாருன்னு என்ன செய்யணும், தந்தைக்கு அது கணக்கு வரும். இப்போ மனைவிக்கு வந்து 8 1 3 24, தந்தைக்கு வந்து 6 1 24 4, மகளுக்கு வந்து பாதி 12. அப்போ 12 இதான் கணக்கு, 12 4 3 12 4 16 19, மீதி 5 இருக்குது, மீதி 5 அவருக்கு தான் சேரும், ஆம்பளை பிள்ளை இல்லாதனால யாருக்கு போயிடுறேன், தகப்பனாருக்கு போயிடும், தகப்பனாருக்கு போனச்சுன்னு சொன்னால் அவருக்கு என்ன கிடைச்சிரு,
அவருக்கு வந்து அஞ்சும் சேர்ந்து ஒம்பதாக போயிடும். அப்போ 12, 5, 17, 21, 24 இப்படி பங்கு வச்சு கொடுத்துட வேண்டியது. 24 பங்காக வச்சு மனைவிக்கு 3, தகப்பனாருக்கு ஒரு 9, மகளுக்கு ஒரு 12, இவ்வளோதான் 3 பங்கு வச்சு கொடுத்துட வேண்டியது. இது தொகையாக கேட்டாங்கன்னா தொகையை போட்டு என்ன செய்ய வேண்டியது, 5 லட்சம் ரூபான்னா 5 லட்சத்தை போட்டு இப்போ 24 வகுத்து ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்த்து இந்த உங்களுக்கு பெருக்கணிகள்னா அந்த தொகை என்ன செய்யும், கரெக்டாக ஒரு டேலியாகி போயிடும். இப்படி இப்படியான ஒரு விஷயத்தை என்ன செய்ய செய்கிறோம். இந்த மகள்ங்கிற இடத்துல ஒன்றுனா பார்த்து இதே கணக்கு தான், மகள்ங்கிறதுக்கு பதிலாக ஒரு மகன் ஆக்கிக்கிறோம், அதை ஆம்பளை ஆக்கிக்கிறோம்னு வைங்க, மகன் பெருக்கிறான். இப்போ என்ன ஆகும்னு கேட்டால், இப்போ இவனுக்கு பங்கு போடக்கூடாது, மகன் போட்டால் என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு மகனுக்கு பங்கு இல்லை, நிர்ணயித்த பங்கு கிடையாது, மிச்சத்தை எடுத்துக்கிடுவான். இவங்க ரெண்டு பேரும் தான் பஞ்சாயத்து பேருக்கு, மனைவிக்கு வந்து 8ல் 1, தந்தைக்கு 6ல் 1, மகனுக்கு மிச்சமும் அவருக்கு, அது பேச தேவையில்லை. அப்போ 8ல் 1, 6ல் 1, 24 பங்கு வச்சுருவோம். 24 பங்கு வச்சுட்டோமா, 24, 8ல் 1 என்ன 3, 6ல் 1 என்ன 4, அப்போ 4, 3, 7 போனால் 17 இது அவருக்கு போயிடும். யாருக்கு போயிடும், மகனுக்கு 17 போயிடும். அதாவது 4ல் 1ங்கிறது 3, 6ல் 1ங்கிறது 4, எத்தனை 24ல் 1ங்கிறது 8ல் 1ங்கிறது 3, 6ல் 1, 4, இந்த ரெண்டு பேர் தான் நம்ம பங்கு கொடுக்குறோம், மகனுக்கு நிர்ணயிக்கிற பங்கு கிடையாது, மிச்சம் அவருக்கு அப்படிங்கிறதுனால 3, 4, 7, 24ல் எவ்வளோ மிச்சம் இருக்குது, 17 அவன் எடுத்துக்குவான். 24 அந்த சொத்தை 24 பங்காக வச்சு 17 வந்து மகனுக்கு கொடுத்துட வேண்டியது, 4 பங்கு 24ல் 4 பங்கு தகப்பனுக்கு கொடுக்க வேண்டியது, 24ல் வந்து 3 பங்கு மனைவிக்கு கொடுத்தோம்னா கணக்கு டெலியாயிரும். ரூபாயை வச்சாருன்னா ரூபாயை பெருகி இதே மாதிரி செஞ்சிட வேண்டியது. ஒரு கணக்குண்டா இதுதான், கணக்கு முறை தான் முக்கியமே தவிர என்ன இல்லை. மசாயில்கள்லாம் பார்த்தாச்சு எல்லாமே. இப்போ வந்து இப்போ இப்படி ஒன்று வச்சுக்கிறோமே, இது மகள் வந்து ஒரு 5 மகளை போடுங்க, இதே மாதிரி போடுங்க. இப்போ மனைவியை கணவன் ஆக்குங்க, ஆக்குனா அந்த கணக்கு எப்படி, அதையும் பார்க்குறாருந்தான் இப்படி கணவன் ஆக்கிடுவோமே. கணவன் அதாவது மன பொம்பளை இறந்துருக்கான்னு வச்சுக்கிறேன், ஒரு கணவன், ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகன், 5 மகள் இந்த நிலையில் அந்த பொம்பளை இறந்துருக்காங்க. இப்போ இதை நம்ம பங்கு வச்சு கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டால், இந்த கணக்கை எடுத்து நீங்கள் பேப்பரில் எடுத்து இந்த மெத்தடில் கணக்கு பண்ணி பாருங்கள், பார்த்து வையுங்க. அடுத்த வாரம் நோட் எடுத்து வச்சுக்கணும், நான் சொல்கிறபடி வருதாண்டு. அதாவது இறந்து போனது பெண்ணு, சரியா, அதை மட்டும் எழுதுங்க, பெண்ணுன்னு போட்டுட்டு கணவன், இந்த நம்பர்லாம் போடாதியே, இந்த நம்பர் மாறும் எல்லாமே, பழைய நம்பர் அப்படி இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கணவன், ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகன், 5 மகள் இந்த மாதிரி இருந்தால் இதை எப்படி பங்கு வைப்பதுன்ற கணக்கை நம்ம அடுத்த வாரம் சொல்லுவோம். இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ நான் சொன்ன மெத்தேடு படி நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி செஞ்சு பார்க்கணும், நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டீங்களா என்று எடுத்து பேப்பர் வச்சுக்கிறங்க. அடுத்த வாரம் இது நடத்துமா என்ன செய்யுங்க, அந்த கரெக்டாக வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் தேறிட்டீங்கன்னு நடத்தும், கரெக்டாக வரலன்னு சொன்னால் எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டுபிடிச்சி மறுபடியும் என்ன செய்யணும், உங்களை அது மாற்றிக்கிறணும், சரியா. சார் அடுத்த வாரம் இந்த கணக்கை பார்ப்போம்.